ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு வந்து போக போகிறோம். ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியா? அப்போ மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்ததும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கிளம்புறேன். ஒரு குயிக்காக சிம்பிளான மேக்கப் தான் நான் போடுறேன். அது வந்து உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். லாக்மேயோடைய ஐகானிக் காஜல் வந்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்வாய்பேயோடைய ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற ஒரு பிங்க் கலர் வந்து நான் ஐஷேடோவாக போடுறேன். லைட்டாக தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ப்ளூ ஹெவனோடைய அரிஸ்டோ ஐப்ரோ டிஃபைனர், அதை வச்சு ஐப்ரோஸ் வந்து நான் நல்லா ஷேப் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நேச்சுரலாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் லாக்மியோடைய காம்பேக்ட் வந்து நான் அப்ளை பண்ணுறேன், நேச்சுரல் ஷெல். இதோடைய ஷெல் இன்பிட்வீன் எங்கள் அம்மா வந்து செயின் கொடுத்தாங்க, ஸோ அது வந்து நான் வேர் பண்ணிக்கிறேன். அப்படி எங்கன்னா வச்சுட்டு போனால் நான் வந்து மறந்துடுவேன். நல்லா கையிலேயே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுவாங்க. அகைன் நான் காம்பேக்ட் வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுறப்ப நெக்கையும் வந்து நம்ம கவர் பண்ணணும், அப்போ தான் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. தென் ஸ்விஸ் பியூட்டியோடைய இந்த லிப் க்ரையான் வந்து நான் போடுறேன். இதுதான் இப்போ ரீசெண்டஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். ஸோ பிந்தி வச்சுட்டு அவ்வளோதான், ஃபேஸ் மேக்கப் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்தது நான் ஹேர் கோம் தான் பண்ண போகிறேன். மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன், ஸோ கொஞ்சம் வெட்டாக தான் இருக்கும். இந்த டைமில் லோரியல் எக்ஸ்டென்ஸோடைய ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்து நான் மசாஜ் பண்ணுறேன். இது நம்ம லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும், நல்லா சாஃப்டாக, அதுக்கப்புறம் ஹேர் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வந்து காமிக்கும். அவ்வளோதான், சிம்பிளான மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து நான் பெர்ஃப்யூம் எடுத்துக்கிறேன். இது லேயர்ஸோடைய வாட்டர் கல் பெர்ஃப்யூம். ஸோ அவ்வளோதான், நான் வந்து இப்போ கிளம்பிட்டேன். இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். மார்னிங்கே எங்கள் அம்மா வந்து இந்த கோலம் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருக்குல்ல. ஸோ அவ்வளவுதான், நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10:00 ஆகுது. இன்னும் ஒரு 1.5 hours இல்லை 2 hours நாங்கள் வந்து ரீச் ஆகிடுவோம். எப்படியும் வந்து ஒரு 1.5 இல்ல 2 hours வந்து ட்ராவல் இருக்குது. அந்த டைமில் வந்து எதுக்கு வேஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் வந்து படிச்சுட்டே போகிறேன். ஏன்னா எனக்கு அடுத்த மாதம் வந்து எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதுக்காக அண்ட் எங்கள் அம்மா வந்து பூ கட்டிட்டு வெத்தலை மாலை வந்து கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அனுமந்தபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அங்கே தான் வந்து எங்கள் குலதெய்வம் கோவில் இருக்குது. போகிற வழி வந்து நல்லா நேச்சுரலாக, வயல்வெளியாக சூப்பராக வந்து இருக்கும். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:00 ஆகுது. ஃபைனலி நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். எப்போவுமே வீக்கெண்டில் தான் இந்த கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும், வீக் டேஸில் வந்து அவ்வளோவா இருக்காது. அடுத்தது அர்ச்சனைக்கு தேவையான பூப்பழம், தேங்காய் அதெல்லாம் வந்து எடுத்து தனியாக வச்சுட்டு இருக்கோம். எங்கள் வீட்லேயே வந்து வெத்தலை செடி இருக்குல்ல, நிறைய வெத்தலை இருக்குது. ஸோ அதையே பறித்து அதில் வந்து வெத்தலை மாலை கட்டி நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். செங்கல்பட்டு பக்கத்தில் அனுமந்தபுரம்ன்ற ஊரில் வந்து வீரபத்ரருடைய கோவில் இருக்குது. இந்த கோவில் தான் வந்து எங்களுடைய குலதெய்வ கோவில். வெளியே வந்து விநாயகர் இருப்பார். ஸோ அங்கே வந்து எப்போவுமே நாங்கள் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போவோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, ஸோ அதனால கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவில் வந்து செம காலியாக இருந்துச்சு. எப்போவுமே வீக் டேஸில் கூட்டமாக இருக்காது, வீக்கெண்டில் செம கூட்டமாக இருக்கும். ஸோ ஃபைனலி நாங்கள் சாமிலாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம். இப்படி தான் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். கொஞ்சம் குட்டி கோவில் தான், பட் ஆனால் வந்து செம ஃபேமஸான கோவில். ஸோ சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டு இருக்கோம். இங்கே வெளியே வந்து சண்டே சாட்டர்டேனால் நிறைய கடை இருக்கும், பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சமாக கடை தான் இருக்குது. வாட்டர்மெலான், அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து இந்த பானைக்கடை வந்து இருக்கும். நாங்கள் எப்போ வந்தாலுமே இங்கே வந்து ஏதாவது வாங்குவோம். ஸோ இப்போ வந்து அகல் விளக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறி அதெல்லாம் வந்து வாங்கிட்டு காருக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். இங்கே ஃப்ரெஷ்ஷான காய்கறிலாம் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் வந்து இப்போ காருக்கு வந்துட்டோம். அவ்வளவுதான். இப்போ அடுத்தது வந்து பக்கத்துலேயே வந்து பத்ரகாளி கோவில் இருக்குது. அங்கேயும் வந்து நாங்கள் எப்போவுமே போயிட்டு தான் வருவோம். ஸோ இங்கேருந்து ஒரு 2 streets தள்ளி தான் அந்த கோவில் இருக்குது. இப்போ நாங்கள் அங்கே தான் போகிறோம். இந்த கோவில் அனுமந்தபுரம் மலையடி வாரத்தில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி செடி, அதுக்கப்புறம் பெரிய பெரிய மரம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த கோவிலுக்கு தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். இதுவும் வந்து ஒரு குட்டி கோவில் தான். ஸோ இங்கேயும் அர்ச்சனைக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம். ஏன்னா இங்கே ஒரு சில டைமில் கடை இருக்கோ இருக்காது, அதனால் நாங்கள் வந்து வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கேயும் வந்து அவ்வளோவா க்ரௌட்லாம் இல்லை. ஸோ சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு அகைன் நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிறோம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு கோவில் இருக்குது. குட்டி குட்டியாக வந்து 3 சாமி இருப்பாங்க.
ஸோ இது வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குன்றதுனால யாருமே வந்து இங்கே உள்ளே விடலை. இந்த இடம் வந்து நல்லா காமா, அதுக்கப்புறம் சுற்றி காடு மாதிரி செமையாக இருக்கும். இங்கே தான் நாங்கள் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம், இட்லி அதுக்கப்புறம் தக்காளி சட்னி. எனக்கு இட்லி பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி கல் தோசை மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எனக்கு மட்டும். இப்போ இங்கே சாப்பிட்டுட்டு அடுத்தது இன்னொரு கோவிலுக்கு போகணும். அது வந்து எங்கே போகிறோன்றதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே மோஸ்ட்லி வந்து அவ்வளோவா ஹோட்டல்ஸ்லாம் இருக்காது, அதனால தான் வீட்டிலேருந்தே வந்து டிஃபன் இல்லை லஞ்ச் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுறது எப்போவுமே. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்த கோவிலுக்கு வந்து கிளம்புறோம். இன்றைக்கி வந்து வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப அதிகமான வெயில், அதுக்கப்புறம் நிறைய தண்ணி வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து நாங்கள் அடுத்த கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாக்கமில் இருக்கிற கன்னி கோவிலுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்தே 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கோம். ஸோ ரூட்லாம் அவ்வளோவா தெரியல, அதனால் கூகுள் மேப்பில் தான் பார்த்து போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து அகெயின் அந்த மாதிரி தான், ஃபுல்லாக காடுக்கு நடுவில் தான் இந்த கோவில் இருக்குது. அண்ட் இங்கே நிறைய குட்டி குட்டி கடலாம் இருக்குது. இந்த கோவிலில் என்ன ஒரு விஷயம்னா, ஈவினிங் 6 o'clock மேலே யாருமே இந்த ஊரில் வந்து இருக்க மாட்டாங்க, கடை எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த கோவிலை சுற்றி எந்த ஒரு வீடோ இல்லை எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸோ வந்து இருக்காது. அண்ட் உள்ளே வந்து நம்ம வீடியோ எடுக்க அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டு நல்ல வீடியோ வந்து உள்ளே எடுக்க முடியல. அகைன் இதுவும் வந்து ஃபேமஸான கோவில் தான். சண்டே ஆனால் பயங்கர க்ரௌடு வந்து இருக்கும், வீக் டேஸ்ன்றதுனால கம்மியாக வந்து இருக்குது. இந்த கோவில் வந்து குட்டியாக தான் இருக்குது. அண்ட் ரூஃப் வந்து இதுக்கு இல்லை, ரொம்ப வருஷமாக கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்குது. ஸோ இங்கே வந்து 9 கன்னி சாமி வந்து இருப்பாங்க. அண்டு நல்லா வந்து அவங்களுக்கு பூஜை எப்போவுமே வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அண்ட் 6 o'clock ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து கிளம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து சாமிலாம் பார்த்துட்டு இப்போ கிளம்புறோம். போகிற வழியில் வந்து இளநீர் வந்து இருந்துச்சு. சரி, சம்மர் டைமில் ரொம்ப தாகமாக இருக்குது, வெயிலுக்கு வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம நேச்சுரலாக இளநீர் குடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இளநீர் குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளவு தான், கிளம்பியாச்சு. இப்போ டைம் வந்து 2:45 ஆகுது. வீட்டுக்கு போகிறதுக்கு அகைன் 1.5 hours இல்லை 2 hours கிட்டே ஆகும். வீட்டுக்கு போயிட்டு தான் வந்து சாப்பாடு ஏதாவது பார்க்கணும் எங்கள் வீட்டுக்கிட்ட, ஏன்னா இங்கே எதுவுமே அவ்வளோவா ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இல்லை. ஸோ டைரெக்டாகவே நாங்கள் பெரம்பூர் போயிட்டோம். அங்கே வந்து ஸ்ரீனிவாசாவில் எந்த டைமுக்கு போனாலுமே சாப்பாடு இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம பார்சல் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், அண்ட் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்சல் வாங்கிட்டு அதே நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு தான் வந்து நம்ம சாப்பிடணும். ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வர்றதுக்கு 4:30 ஆகிடுச்சு. செம்ம வெயில் இன்றைக்கி, செம்ம டயர்ட். இன்னும் வந்து நாங்கள் சாப்பிடலை, இதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடணும். லன்ச்க்கு என்ன வாங்கியிருக்கேன் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து வெஜிடபிள் பிரியாணி, செம டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ரைத்தா அண்ட் பிரிஞ்சால் கறி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரிஞ்சால் கறியும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும், இது வந்து எனக்காக. அதுக்கப்புறம் வந்து ஒரு மீல் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். இதுவே வந்து நிறைய இருக்கும், இதுக்குள்ளே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். என்னெல்லாம் இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பளம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்போவுமே வந்து குட்டி குட்டி பாக்ஸில் வந்து கொடுப்பாங்க, இன்றைக்கி டைம் அதிகமாக ஆகிடுச்சுன்றதுனால இந்த மாதிரி வந்து அப்படியே போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் சப்பாத்தி, குருமா, ஸ்வீட், அதுக்கப்புறம் சாம்பார், குழம்பு, ரசம், கூட்டு, பொரியல், அதுக்கப்புறம் இந்த பிரிஞ்சால் கிரேவி, தென் பிரிஞ்சி, தென் ஒயிட் ரைஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். பருப்பு பொடி, நெய் அதெல்லாம் கூட இதில் கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளவு தான், இன்றைக்கான டே வந்து இப்படி தான் போச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.